குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் டுடே ஐம் டீச்சிங் அபவுட் சிக்ஸ் சோஷியல் தேர்ட் லெசன் யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் அதாவது கிரகங்களும் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி தான் இந்த லெசன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது யூனிவர்ஸ் இந்த கிரகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிக் பேங்க் அதாவது பெரும் வெடிப்பின் காரணமாக தான் இந்த சூரிய குடும்பங்கள்லாம் உருவாகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இந்த லெசனில் பார்த்தோம் இப்போது த சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் த சோலார் சிஸ்டம் கான்சிஸ்ட் ஆஃப் த சன் இட்ஸ் எயிட் அஃபிஷியல் பிளானட்ஸ் இப்போது இந்த சூரிய குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா எயிட் அஃபிஷியல் பிளானட்ஸ் வந்து எட்டு கோள்கள் வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் துணைக்கோள்களும் இதில் காணப்படுது அதாவது சேட்டலைட்ஸ் செயற்கைக்கோள்கள் அது மட்டும் இல்லாமல் குறுங்கற்களான பிளானட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் கோமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறு கற்கள் வந்து காணப்படுது இதெல்லாமே சூரிய குடும்பத்தை சார்ந்தவை இப்போ நம்ம பிளானட்ஸ் பற்றி விரிவாக டீட்டெயிலாக இப்போ இந்த லெசனில் பார்ப்போம் பிளானட்ஸ் திஸ் மஸ்ட் ஹாவ் ஒன்ஸ் பீன் பார்ட் ஆஃப் த சன் தே மஸ்ட் ஹவ் ஃபார்ம்டு பென் கேஸ் அண்டு டஸ்ட் ஷார்ட் ஆஸ் பிளேம்ஸ் அவுட்வெர்ட்ஸ் தே செப்பரேட்டட் டு பிகம் இண்டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சர்க்குலேட்டிங் அரௌண்ட் த சன் அண்ட் ஏ கிளியர் நைட் யூ கேன் சீ அட் லீஸ்ட் த்ரீ பிளானட்ஸ் அதாவது இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பிளானெட்ஸு எல்லாமே சூரிய குடும்பத்தை சார்ந்தவ தான் இந்த கோள்கள் எல்லாமே சூரிய குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதில் பார்த்தோம்னாக்கா கேஸ் டஸ்ட்டு அதாவது எல்லாமே எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரும் வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட வாயு டஸ்ட்டு இதன் மூலயமா இந்த கோள்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான இரவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பிளானட்ஸாவது நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ் வந்து ஆர் ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது செகண்ட் ஃபோர் பிளானட்ஸ் வந்து கேஸ் கேஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கேன் யூ பிளானட் ஸ்டார் ஸ்டார் லைக் அவர் சன் இட் இஸ் பர்னிங் மாஸ் ஆஃப் ஹாட் கேஸ் ஸோ இட் கே இட் ஹேஸ் லைட் ஆஃப் இட்ஸ் ஓன் வி கேன் சி தம் ட்விங்கிளிங் இன் த நைட் ஸ்கை பிளானட்ஸ் டு நாட் ட்விங்கிள் அதாவது ஒரு சூரியன் ஸ்டார் வந்து என்னென்னா சூரிய குடும்பத்தை சார்ந்தது ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரிய குடும்பத்தை சார்ந்தது இட் இஸ் பர்னிங் மாஸ் இது வந்து எரியும் தன்மை கொண்டது இந்த வாயு வந்து எரியும் தன்மை கொண்டது ஸோ இது தானாகவே ஒளிச்சம் வெளிச்சம் தரக்கூடிய தன்மை கொண்டது இது சொந்த ஒளியை வெளியில் காமிக்குது

அதாவது சுழற்சி ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுற்றி கொள்வது இந்த கோள்கள் அனைத்துமே தன்னைத்தானே சுற்றுவதையும் விட மற்ற கோள்களையும் சுற்றி வலம் வரக்கூடியது ச அடுத்ததை பார்த்தோம்னாக்கா சேட்டலைட் அதாவது துணைக்கோள்கள் செயற்கை கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியது த எர்த் சேட்டலைட் இஸ் த மூன் இப்போது பூமியினுடைய சேட்டலைட் செயற்கை கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மூன் நிலவு தான் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டன் அண்டு யூரனஸ் ஹவ்மோர் ஹாவ் மோர் தேன் ஒன் மூன் அதாவது இதில் இந்த கோல்களில் மார்ஸ் வேடன் செவ்வாய் சாட்டன் சனி யூரனஸ் இந்த கோள்கள் எல்லாமே ஒன்றுக்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸ் வந்து காணப்படுது Satellites means follower அதாவது சுற்றி வருபவர் அப்படின்னு ச என்ன பேருனாக்கா ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங் த satellite ஸ்டார் நேச்சுரல் சேட்டலைட் அதாவது நிலவு அதாவது நிலவு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சேட்டலைட்ஸ் and planets have uh, no நோ லைட் ஆஃப் தேர் ஓன் அதாவது சேட்டலைட்டுக்கும் கோள்களுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒளி வந்து கிடையாது தானாகவே தன்மை சூரியனை சூரியன் வந்து எப்பவும் சென்ட்ராக இருக்கக்கூடியது அதை சுற்றி தான் மற்ற கோள்கள் வந்து இருக்குது அப்போ சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி தான் இது எல்லாமே பிரதிபலிக்குது அந்த ஒளியை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரதிபலிக்கிறாங்க அப்போது சேட்டலைட்ஸ்க்கும் கோள்களுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தான் ஒளிகள் என்பது கிடையாது சேட்டலைட்ஸ் வந்து பல்வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது கெனிமேட் சேட்டலைட் வந்து ஜூபிட்டரில் காணக்கூடிய ஒரு பெரிய சேட்டலைட்டாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் சேட்டனில் டைட்டன் அப்படின்ற சேட்டலைட்ஸும் சோலார்லேயும் சோலார் சிஸ்டத்துலேயும் சேட்டலைட் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது டைட்டன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர் வந்து டைட்டன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அதாவது டைட்டன்னாக்கா வலிமை வாய்ந்த ஒரு சிறந்த சிறப்பான வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இப்போ நிறைய நிறைய செயற்கைக்கோள்கள் வந்து காணப்படுது இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டுவ் பிளான் ட்வ் பிளானெட்ஸ் வந்து என்னன்னா அப்படின்னாக்கா குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது மிகவும் சிறிய அளவில் காணப்படக்கூடிய இவை குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மிகவும் ஸ்மால் சைஸ்ல காணப்படக்கூடியவை இந்த கோள்களுக்கு மற்ற கோள்களை போல ஈர்ப்பு தன்மைன்றது கிடையாது அடுத்தது ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதாவது சிறு சிறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது பார்த்தோம்னாக்கா மார்ஸ் ஜூபிட்டர் இதுக்கிடையில் காணப்படுறிய காணப்படக்கூடிய ஒரு கோல் அது மட்டும் இல்லாமல் இது திடப்பொரு பொருட்களால் ஆன ஒரு கோள் அப்படின்னு சொல்லலாம் இது மிகவும் குளிர்ந்த தன்மை கொண்ட ஒரு சிறுகொற்கள் சிறுங்கோள்களாக காணப்படுது அதாவது இது அதாவது இது சூரியனை விட்டு மிக கிலோமீட்டர்ஸ் தொலைவில் காணப்படுறதுனால இது வந்து ஹாட்டாக இல்லாமல் ஒரு குளிர்ந்த தன்மையாக காணப்படுது அடுத்தது பார்த்தோம்னாக்கா மெட்ரோ ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மெட்ரோ ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விண்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த விண்கற்கள் வந்து பார்த்தோம்னா இந்த விண்கற்கள் பார்த்தோம்னாக்கா வளிமண்டலத்தில் சு வளிமண்டலத்துக்கு அருகில் வரும்போது இவை வந்து உராய்வு ஏற்படுறதுனால எரிவாயுவாக மாறி அட்மாஸ்பியரை தாக்குது அது அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோராய்ட்ஸ் அப்படின்றது விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த விண்வீழ் கற்கள் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பூமியினுடைய அட்மாஸ்பியரை தாக்கிறது மட்டும் இல்லாமல் பூமியின் மேற்பரப்பை தாக்கக்கூடியதுக்கு பேர் மெட்ரோராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதாவது விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோமேட்ஸ் கோமேட்ஸ் அப்படின்னாக்கா வாழ்வின் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது பார்த்தோம்னாக்கா தலைப்பகுதி பணிகளால் நிறைந்தது இது பணிகளால் நிறைந்தது வால் பகுதி வாயுக்களால் நிறைந்து காணப்படுது இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செவன்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் இந்த வாழ்வின் கற்கள் வந்து வரக்கூடியது இது ரீசெண்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்தது இப்போ எப்போ வரும் அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஒனில் இந்த வால்மீன் கற்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதுக்கு என்னென்ன பெயர்கள் கொண்டு சொல்லிட்டு நிறைய பேர்கள் கொண்டு இந்த வால்வின் கற்கள் வந்து அழைக்கப்படுது ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ